ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் உளுந்த வடை ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி உளுந்த வடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். இது வந்து நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக ஃபங்க்ஷனுக்கெலாம் எப்படி செய்வோம், தீபாவளி இந்த மாதிரி சமயங்களில் எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லியும், நல்லா பர்ஃபெக்டாக ஹோட்டலில் நம்ம வாங்குகிற மாதிரி உளுந்த வடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக இருக்குது வடை. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா 1 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமான நல்லா கழுவிட்டு கொஞ்சமான தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியவே தெளித்து தெளித்து தான் நான் அரைக்க போகிறேன். ரொம்ப கம்மியாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்தை ஃபுல்லாக நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிரைண்டர்லையாவது மிக்சியிலையாவது போட்டு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் மாவு. இதில் வந்து நான் வந்து 100 கிராம் அளவு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா அந்த உளுந்து மாவோட டேஸ்ட்டோடையும் சூப்பராக இருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் வந்து மாவில் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து மாவு கிரைண்டர்லேருந்து அள்ளுறதுக்கு முன்னாடியே டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்து அதோட சேர்த்தே அள்ளிட்டேன். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா கையில் தேய்ச்சிட்டு சேருங்க, அப்படிதான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். முழு மிளகாவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கணும். பெருங்காயத்தூள் வந்து நான் இப்போ சேர்க்கல, உப்பு எப்போ சேர்த்தனோ கிரைண்டரில் அதே மாதிரியே பெருங்காயத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டேன். லாஸ்ட்டாக தான் அரைக்கணும், முதலே போடக்கூடாது. உளுந்து பொங்கி வந்து அள்ள போகிற ஸ்டேஜில் தான் நம்ம போடணும். எல்லாத்தையுமே போட்டு இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டதோடு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்தாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மாவை நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி தொட்டுட்டு மாவு நல்லா இறுக்கமான அதாவது கெட்டியாக திம்மு திம்முன்னு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காது வடை. இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணி தொட்டால் தான் வந்து கையில் ஹோல்ட் பண்ணவே நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி தண்ணி தொடாட்டி வராது. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு வடையாக நம்ம போட்டுருவோம். இப்போ அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வடைக்குமே நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டு போடுறப்ப இன்னும் நல்லா நம்மளுக்கு அழகாக ஷேஃபில் வரும். இங்கே பாருங்கள் எப்படி புசு புசுன்னு வருதுன்னு, ஒவ்வொரு வடையுமே போட போட எப்படி நுர பொங்கி வருதுன்னு பாருங்கள். எண்ணெய் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதே மாதிரி நான் இந்த 1/2 கிலோ மாவுலையும் ஃபுல் வடையுமே வந்து செய்ய போகிறேன். ஒவ்வொரு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்குவோம். ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சைடு வெந்தோன்னா நம்மளுக்கு திருப்பி விடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து மாவோட அரைக்கிறப்பே சேர்க்குறேன்னா, எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்காண்டி தான். இப்போ 1 சைடு ஃபுல்லாக வெந்துடுச்சு, 1 சைடு திருப்பி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நுர அடங்கவும் செவந்து வரவும் நம்ம வடைகளை எடுத்துருவோம். பார்க்கவே எவ்வளோ குண்டு குண்டாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது, நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு சைடும் வெந்து நான் ஒவ்வொரு வடையாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், எடுத்து இப்போ கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா பார்க்க மொறு மொறுன்னு நல்ல கமகமன் ஸ்மெல்லோடு இருக்குது. ஒரு எண்ணெய் வடிகிற தட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வடையாக எடுத்து நம்ம வச்சுருவோம். அப்புறம் ஃபுல் வடையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் வடையுமே நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் பேட்ச் ஃபுல்லாக நான் பொறிச்சிட்டேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல் மாவையும் நான் இதே பக்குவத்திலையே உங்களுக்கு ஃபுல்லாக வடை செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு
இப்போ வாங்க எல்லா வடையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து பாருங்கள், நான் சொன்னபடியே வந்து ஒரு எண்ணெய் வடிகிற தட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல் வடையுமே ரெடியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா வடையுமே நம்ம சுட்டுட்டோம். கடையில் வாங்குற மாதிரியே நல்லா குண்டு குண்டாக அழகாக சூப்பராக இருக்குது, பார்க்கவே செமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு நல்ல சாஃப்டாக கடையில் வாங்குற மாதிரியே நம்மளுக்கு வடைகள் தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சூடாக இருக்க இந்த வடையை நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க.